என்னது சமந்தா அவங்களுடைய சாலரியை ஏத்திட்டாங்களா? ஆமாங்க, இப்போ ரீசெண்டா சமந்தா அவங்களுடைய சம்பளத்தை 4 கோடியா ஏத்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தாக்கு இப்போதான் ரீசெண்டா டிவோர்ஸ் ஆச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமே அவங்க நிறைய அவங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு கெரியர்ல ஃபோக்கஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து வந்து ஒரு பிரேக் எடுக்கிறேன், இதுல இருந்து நான் வெளில வரேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. சமந்தாக்கு 2017ல நாங்க சேத்தானியோட கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்க கொடுக்கற நஷ்ட ஈடை இவங்க எடுத்துக்கல. சமந்தா தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பாலிவுட்லயும் இப்ப ரீசெண்டா கால் பதிச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம அட்லி டைரக்ட் பண்ற படத்துல நயன்தாராக்கு பதிலா சமந்தா தான் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் நம்ம சமந்தாவை பாலிவுட் திரைகளையும் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சில வெப்சீரீஸ்லயும் நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரீஸ்ல நடிச்சதா அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லா ஒரு கவனம் ஏற்பட்டு, ஆனா அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சதுதான் அவங்க டிவோர்ஸ்க்கு காரணமா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. ஏன்னா இப்ப வரைக்குமே இதுதான் காரணம் அப்படின்னு யாருமே எதுவுமே வந்து சொல்லல. இந்த விஷயத்த பத்தி பொய்யான ரீசன் சொன்ன யூடியூப் சேனல் மேலயும் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த காரணம் என்ன அப்படின்றது இது வரைக்கும் சொல்லல. நாக சைத்தன்யா ஃபேமிலியில இருந்துமே இதுதான் காரணம் அப்படிங்கறது இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. இந்த டென்ஷன்ல இருந்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறைய ஆன்மீகம் சுற்றுலா போனாங்க. இந்த மாதிரி நார்த் இந்தியா போய் ரிஷிகேஷ்ல விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துபாய் கொஞ்ச நாள் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா திரும்பினா அவங்க நிறைய ஒர்க் அவுட்ஸ் வீடியோ போட்டாங்க. நேத்து கூட வந்து ஒரு தீபாவளி விஷஸ் போட்டிருக்கும் போது அவங்களோட செல்ல பிராணிகளோட வச்சுதான் வந்து ஒரு விஷஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே அவங்க மோட்டிவேட்டடா இருக்கணும், நம்மள நம்மளே மோட்டிவேட்டடா வச்சுக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த நிலையில தான் அவங்களுடைய சம்பளத்தை 4 கோடியா உயர்த்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட்டை பாதிக்கப்படும் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே நயன்தாராக்கு அடுத்து இவங்க தான் இப்போ அதிகமா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமந்தா தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி அடுத்தடுத்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற அப்டேட்ஸ் எதுவுமே தெரிய வரல. இதுக்கப்புறம் தான் அதோட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க